ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அனிதா சுலகம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது வந்து குக்கீஸ், அதாவது சாமை குக்கீஸ் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி ஹோம்மேட். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஹெல்த்தி குக்கீஸ்க்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு சாமை மாவு எடுத்திருக்கேன், நீங்கள் எந்த மில்லட் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் கூட வந்து கோதுமை மாவு கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக மில்லட்ஸ் ஆட் பண்ணும்போது கொஞ்சமாக ஏதாச்சும் ஒரு கோதுமை மாவு நீங்கள் கம்பல்சரி ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த பைண்டிங்காக நம்ம ஆட் பண்ணுவோம். நீங்கள் சாமை மாவுக்கு பதிலாக ராகி மாவு ஆட் பண்ணலாம், குதிரவாளி மாவு ஆட் பண்ணலாம், கருப்பு கவுனி அரிசி கூட நீங்கள் ஆட் பண்ணலாம் மாவாக பண்ணி. ஸோ அதெல்லாம் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் இன்றைக்கி வந்து நான் சாமை தான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக பேக்கிங் பவுடர், நான் இன்றைக்கி ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். நீங்கள் நட்மெக் பவுடர், ஜாதிகா பவுடர் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம், பட்டை பவுடர் ஆட் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ஸ்வீட்னஸ்க்கு வந்து கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் கொஞ்சம் ப்ரௌன் சுகரும் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அதை நல்லா பவுடர் பண்ணி சளிச்சு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கி எடுத்திருக்க நட்ஸ் வந்து பாதாம் எடுத்திருக்கேன். நீங்கள் கேஷ்யூ நட்ஸ் எடுத்துக்கலாம், பிஸ்தாஷியோஸ் எதுவானோ எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பாதாம் தான் எடுத்திருக்கேன். ரூம் டெம்பரேச்சரில் உள்ள பட்டர் வந்து அன்சால்ட்டட் பட்டர் எடுத்திருக்கேன். ஸோ மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் போட்டுட்டு நம்மளுக்கு இது பைண்டிங்க்கு நம்மளுக்கு என்ன தேவைப்படுதுன்னா பால், நல்லா சில்லுன்னு பால் இருக்கக்கூடாது, நல்லா ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும் கம்பல்சரியாக. பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப நிறையா ஊற்றிடாதீங்க. டோ கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு வரணும், நம்மளுக்கு வந்து தொட்டாக ஒட்டக்கூடாது. அதே சமயத்தில் ரொம்பவும் டைட்டாகவும் பிசைஞ்சிடாதீங்க, ரொம்ப லூஸாகவும் பிசையக்கூடாது. குக்கீஸுக்கு நல்லா டைட்டும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கணும். அதே சமயத்தில் இதை வந்து நல்லா பிசைஞ்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி கிளிங் ராப்பில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இல்லை கிளிங் ராப் இல்லைன்னா நார்மலாக கூட நீங்கள் ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணி நீங்கள் வச்சிடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. நான் இன்றைக்கி கலர்ஸும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரிட்ஜில் ஒரு 10 minutes மட்டும் வச்சுட்டு நீங்கள் எடுத்து நீங்கள் ரோல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா, நீங்கள் வேயிங் மிஷின் எடுத்து நீங்கள் எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எந்த ஒவ்வொரு வெயிட்டாக கூட நீங்கள் செக் பண்ணி படி பண்ணிங்கன்னா எல்லாமே ஒரே சைஸ்லேயே இருக்கும். நான் இந்த குக்கீஸ் எல்லாமே நல்லா ரவுண்ட் ஷேப்ஸ்லேயும் கொஞ்சம் பண்ணியிருந்தேன். எங்கிட்ட குக்கி கட்டர்ஸ் இருந்தது, ஹார்ட் ஷேப்பில், ஃப்ளார் ஷேப்பில், ஸோ ஸ்டார் ஷேப்பில் எல்லாம் வச்சுருந்தேன். ஸோ பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ஜெல் கலர்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து ஃபுட் ஜெல் கலர்ஸ் ஃப்ரம் பேக்கர்ஸ் வில்லேலேருந்து எடுத்திருக்கேன். ஸோ நான் இன்றைக்கி வந்து பிங்க் அண்ட் க்ரீன் எடுத்திருக்கேன். கொஞ்சம் மாவு மட்டும் எடுத்து இதில் கொஞ்சம் கலர்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஹாஃப் டோவில் வந்து இந்த க்ரீன் கலர் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதையும் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு நல்லாவே பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சு இந்த மாதிரி டோ மாதிரி பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன மாதிரி ரெண்டி மிக்ஸ் பண்ணி நீங்கள் என்னென்ன ஷேப்ஸ் பண்ணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி பண்ணுற மாதிரி, ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர் டைப்பில் என்ன மாதிரி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு மேலே ஏதாச்சும் ஒரு நட்ஸ், பாதாம், மேலே சாக்கோ சிப்ஸு, ஸ்ப்ரிங்க்ளர்ஸு, ஒயிட் சாக்லேட் சிப்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி ஸ்டவ்வில் தான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கடாயில் கொஞ்சம் உப்பு போட்டு நீங்கள் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி ஒரு 10 minutes ப்ரீ ஹீட் பண்ணிட்டு தான் நீங்கள் குக்கீஸ் உள்ளே வைக்கணும். கம்பல்சரி அப்படி தான் வைக்கணும். நீங்கள் அதுக்கு முன்னாடியே வச்சிங்கன்னா உங்களுக்கு வேகாது. ஸோ ஒரு 20 minutes வரைக்கும் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான குக்கீஸ் ரெடி ஆகிடும். ஸோ இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இது இது பார்த்திங்கன்னா நான் ஸ்டவ்வில் தான் பண்ணியிருந்தேன். குக்கீஸ் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான குக்கீஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.